சொல்லுங்க. பிரின்சஸ் கட் கிராஸ்ல எடுக்கறதுனா எடுக்கலாம் மேம். பிரின்சஸ் கட்னாவே மோஸ்ட்லி நேர் கட்டிங் தான். அதுங்க கிராஸ்ல போடுறதுனா போட்டுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பார்ட் டூ வரும்ல இந்த சைடு பீஸ், இந்த பக்கம் இப்படி ஒரு சைடு மாதிரி வரும்ல மேம், அந்த சைடு பீஸ வந்து கிராஸ்ல போட்டுக்குவாங்க. இதை கிராஸ்ல போட்டுட்டு ஃப்ரண்ட் பீஸ நேர்லயே வச்சுக்குவாங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பீஸும் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டா பிரிப்போம் இல்ல, அதுல பார்ட் டூவா வேணுமா நீங்க சைடு கிராஸ்ல வந்து வச்சுக்கலாம், பார்ட் ஒன்னா நேர்ல போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு இதுவும் கிராஸ்ல தான் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், போடக்கூடாதுன்னு இல்ல. ஆனா நம்ம வழக்கமா வைக்கிறது நேர் கட்டிங்ல தான் வைப்போம். நீங்க எந்த மாதிரி போடுறீங்க, இப்ப நான் இல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிட்டா போடுவேன் அப்படின்னா பிளவுஸ்க்கு இருக்கிற செஸ்ட் அப்படியே நீங்க சுடிதாருக்கு எடுத்துக்கலாம். ஆனா அது கொஞ்சம் ஃபிட்டா தான் வரும், கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி. அதை போட்டா அந்த லூஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க பிளவுஸ் அட்ஜஸ்ட் ரவுண்ட வச்சுக்கலாம். இல்ல நான் வந்து கொஞ்சம் சுடிதார் லைட்டா லூஸா தான் போடுவேன் அப்படின்னா, அப்ப நீங்க சுடிதாருக்கு எடுக்கிற அளவு எடுக்க கூடாது, சாரி பிளவுஸ்க்கு எடுக்கிற அளவு எடுக்க கூடாது. சுடிதாருக்கு நீங்க மறுபடியும் பாடியில செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 34 வருது அப்படின்னா, நீங்க கொஞ்சம் லூஸ் விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு 35-36 கூட வரும், 35.5 அந்த மாதிரி வரும், 1 இன்ச் லூஸ் ஆகும். அது வந்து கொஞ்சம் லைட்டான, அது வந்து நார்மல் ஃபிட்டுக்கு அந்த மாதிரி போயிடும். அதே நீங்க லூஸ் ஃபிட்டிங் வந்து பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 36 வரும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இல்லை நான் அவ்வளோ டைட் வந்து போட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் நல்லா லூஸாக தான் வேணும் அப்படின்னா, அது உங்களுக்கு இப்போ 34 சைஸ் தான் உங்களுடைய சைஸ் அப்படின்னா, அதில் 3 ஃபிட் இருக்கு. இப்போ 34 வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டைட் ஃபிட்ல போயிடும். அதே 35 எடுக்கிறீங்கன்னா நார்மல் ஃபிட்ல இருக்கும், 36 இருக்கும்போது நல்லா லூஸ் ஃபிட்டிங்கில் போகும். அவ்வளவுதான் மேம், இதுதான் வித்தியாசம். இதுல நீங்க எந்த மாதிரி போட ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டை நீங்க மாத்திக்கலாம். மேம் இல்ல மேம், அது ஸ்டிச்சிங்ல தான் ப்ராப்ளம், ஏன்னா கட்டிங்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம அந்த கிராஸ் பீஸ நீங்க இதுல குடுக்கும்போது ஒண்ணும் இல்ல, உங்க மிஷின்ல வந்து லைட்டா துணியை வந்து இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்தா இருக்கலாம். ஏன்னா கிராஸ் பீஸ் அப்படின்றது நம்ம கிராஸா வெட்டுறோம், ரஃப் தையல் வேற போட்டுக்கிறோம், போட்டுட்டு நம்ம வந்து பீஸ் கொடுத்து அடிக்கிறோம், அதுல உங்களுக்கு சுருக்க வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கிராஸ் பீஸ நீங்க கிராஸ் பீஸ் கட் பண்றீங்கல்ல, இப்படி நம்ம இப்படி கிராஸா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த பீஸ் என்ன பண்ணுங்க, லைட்டா அப்படி இழுத்துட்டு விட்டுருங்க. எல்லா பீஸுமே லைட்டா, ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டா இழுக்கும் போது உங்களுக்கு துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆயிரும், அப்போ உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து கொஞ்சம் வராம இருக்கும். எடுக்கறத பொறுத்து உங்களுக்கு வரலாம் நினைக்கிறேன். எடுத்துக்கலாம். அதே வந்து இருங்க, நான் வந்து இன்னும் சின்ன ஷார்ட் ஸ்லீவ்ல இருந்து கொடுக்குறேன். இப்ப வந்து ரொம்ப கை வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து போடுவாங்க, 4 இன்ச் வந்து கை உயரம் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப கை கீழ உயரம் அப்படின்றது 2.75 வந்து எடுத்துக்கணும். அதே 5 இன்ச் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கை கீழ உயரம் 3 இன்ச் எடுத்துக்கணும். 5.5 இன்ச் டு
நீங்க கைக்கு உயரம் எவ்வளவு வச்சாலும் சரி, இப்ப அஞ்சரைங்கிறது நமக்கு நார்மல் ஸ்லீவ், இதுல இருந்து ஃபுல் ஸ்லீவ் நம்ம இது வரைக்கும் போடுவோம்ல, இந்த ஃபுல் ஸ்லீவ் வரைக்கும் ஃபுல் ஸ்லீவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 24-26 அந்த மாதிரி வரும். ஒவ்வொருத்தருடைய கையுடைய நீளத்தை பொறுத்து, இப்ப ஒரு 22 வருதுன்னு வைங்க, 22 வரைக்குமே அஞ்சரைங்கிறது ஹாஃப் ஸ்லீவ், 22ங்கிறது ஃபுல் ஸ்லீவ். இதுல நீங்க எந்த ஸ்லீவ் லென்த் கொடுத்தாலும் சரி, கை கீழ் உயரம் அப்படின்றது 3 வந்து எடுத்துக்கலாம். 3 எல்லாருக்கும் கரெக்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ஆனா இதுல இருந்து ஒரு சிலருடைய செஸ்ட் ரவுண்டை பொறுத்து, ஆர்ம் ஹோல் ரவுண்டை பொறுத்து நமக்கு இந்த 3 அப்படின்றது மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து இதே ஸ்லீவ் லென்த் எவ்வளவு கொடுத்தாலும் 3 கொடுக்க சொல்லிட்டேன் மேம், மியூட்ல போடுங்க மேம். இப்ப ஸ்லீவ், அந்த ஸ்லீவுடைய கை கீழ் உயரம் வந்து 3 நான் வந்து காமனா எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லிட்டேன். இதை எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, ஆம் ஹோல் ரவுண்டை பொறுத்து மாறும். இப்ப ஆம் ஹோல் ரவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஆம் ஹோல் ரவுண்டு 8 வரைக்குமே நமக்கு வந்து 3 ஆம் ஹோல் ரவுண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஹோல் ரவுண்டு 8 வரைக்குமே 3 அப்படின்றது நீங்க வந்து கை கீழ் உயரம் தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா இதே ஆம் ஹோல் ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா, ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து ஒரு 9-9.5 மேல வந்து வருது அப்படின்னா 3 அப்படின்றத 3.75 அப்படின்றத மாத்துங்க மேம், மியூட்ல போடுங்க மேம். 3 அப்படின்றத 3.75 மாத்துங்க. ஏன்னு கேட்டா, சிலருக்கு மசில்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது இந்த ஆர்ம் வந்து பிளவுஸ் மேல ஏறாது. அப்ப இது நல்ல ஆர்ம் வந்து நல்ல ஆர்ம் கிட்ட போகும்போதுதான் ஷோல்டர் நேரா கரெக்டா வந்து ஷோல்டர்ல சீட் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும், இந்த பிளவுஸ் இப்படியே இழுக்கும் கீழே நமக்கு. இந்த இந்த மாதிரி இழுத்துட்டே இருந்தா நம்ம இது இழுத்து மேல விடுவோம், அது ஆட்டோமேட்டிக் கீழே வரும், நம்ம மறுபடியும் தூக்கி இழுத்து விடுவோம். இது இந்த இழுத்து உற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மசில்ஸ் சிலருக்கு இந்த ஆம் கிட்ட இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படி அப்ப அதிகமா இருக்குன்னா 9.5-9.5 மேல மசில்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும்போது கை கீழ உயரம் 3.75 வந்து வச்சுக்கங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து ஒரு 11 அந்த மாதிரி எல்லாம் வந்து வருது, கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி வருதுன்னா நீங்க வந்து கை கீழ உயரம் அப்படின்றது 4 வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுடைய ஆம் ஹோல் ரவுண்ட் எல்லாம் மேம். ஓகே மேம், செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு மேம்? உங்களுக்குலாம் 3.5 போதும், ரொம்ப உங்களுக்கு டைட் ஆகுது அப்படின்னா 3.75 மாத்திக்கங்க. இல்ல மேம், இது நீங்க இறக்க இறக்க உங்களுக்கு ஆம்போல்ட்டா லூஸ் வந்துட்டு இருக்கும், ரொம்ப எல்லாம் இறக்க கூடாது. இங்க இறக்கணும்னா நமக்கு என்ன ஆகும், இங்க வந்து லூஸ் வரும், ரொம்ப கை கீழ் உயர்த்தா இறக்கக்கூடாது. அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இறக்கிக்கலாம். உங்களுக்கு இதுல இது இல்ல 3.75 போட்டு உங்களுக்கு கை மேலே ஏறுதா இல்லையா? கொஞ்சம் ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆம் ஹோல் ரவுண்ட் உங்களுடைய சைஸ் என்ன சொன்னீங்க, 38? ஆம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவு சொல்றீங்க? வராது மேம், உங்களுடைய ஆம் ஹோல் ரவுண்டே தப்பு. நீங்க ஆம் ஹோல் ரவுண்ட் மறுபடியும் செக் பண்ணுங்க. 38 செஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா மேக்ஸிமம் 9 தான் வரும். நீங்க எவ்வளவு சொல்றீங்க, 9.5? 9 கொஞ்சம் பல்காவே இருக்கும் அப்படிங்களா? சரி, அப்படின்னா நீங்க வந்து இதை வச்சுக்கோங்க, கொஞ்சம் கீழே இறக்கிக்கங்க. 3.75 ஒரு ப்ளவுஸ் 4 போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. மேம் நார்மல் சைஸ் பி சைஸ் மேம், மியூட்ல போடுங்க மேம். மேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சைஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ABCDன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏ சைஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ், பி சைஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பாடியோடைய இது, அதை நார்மலா நார்மல் பாடியிலிருந்து கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பாங்க. சி சைஸ் வருது அப்படின்னா வந்து நார்மல் பாடியோட கொஞ்சம் குண்டா இருக்கீங்க அந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாம். டி அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே பாடியா இருக்காங்க அப்படின்றது சொல்லிக்கலாம். இதுதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்எல் XXL XXXL வர்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா. இப்ப ஏ சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல போயிருது, எஸ்ல போயிடும். பி சைஸ் அப்படின்றது எம்ல வந்து வந்துடும், எம் பிளஸ் எக்ஸ்எல் ரெண்டுமே வந்து அதுக்கு வந்து செட் ஆகும்.
அதுக்கு மேல நீங்க டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் வந்து வரும். டி சைஸ் போகும்போது சாரி சி வந்து டபுள் எக்ஸ்எல் வரும், டி சைஸ் போகும்போது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து போகும். அவ்வளவுதான் மேம், இதுதான் வேற ஒண்ணுமே இல்ல. அந்த செஸ்ட் ரவுண்டும் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன், இப்பயே எழுதி இருக்கேன், நீங்க அதை நோட் பண்ணி பாருங்க. சொல்லுங்க மேம். கேக்குது மேம். ஒன்னே கால் எடுத்தாவே போதும். இப்ப பி சைஸ் அது வரும்போது வச்சுக்குவோம். இப்ப சி சைஸ்னா 1.5 எடுத்துக்குவோம். அதே தான், சேம் தான். அந்த நம்ம சென்டர் டாட் எவ்வளோ நம்ம த்ரீ டாட்டுக்கு வைக்கிறோமோ அதே தான் இந்த சைடு பிரின்சஸ்க்குமே டாட் வந்து வச்சுக்கோ. ஏன்னா அப்போ தான் அந்த கப்பு வந்து நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும்.